லிபர்ட்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் வழக்கறிஞர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஜீவா. இப்போ உள்ள அரை தேர்தலுக்கு பிறகு பல்வேறு பரபரப்புகள், என்னதான் பெரிய லெவலில் அரசியல் பரபரப்புகள் வந்தாலும் கொரோனாங்கிறதுனால வேறு எந்த விஷயங்களும் பெரிய லெவலில் வரலை. இந்த நிலையில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாங்க, தமிழகத்தை வந்து 3 மாநிலங்களாக பிரிக்கணும், அதற்கு அவர் காரணமாக நிர்வாக அடிப்படையில் அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு. உதாரணத்துக்கு பீகார் பிரியலையா சத்தீஸ்கரா, உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்டா ரெண்டா உடையலையா, மத்திய பிரதேசம் உடையலையா, இந்த மாதிரி இதெல்லாம் பிரிந்ததுக்கு பிறகுதான் நல்லா இருக்குது, சிறியதானதுக்கு பிறகு தான் நிர்வாகம் செய்வதற்கு வசதியாக இருக்குது, ஆகவே சிறியது அழகு அப்படின்னு ஒரு கேட்டோட போட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. ஏற்கனவே தமிழ்நாட்டை ரெண்டாக பிரிக்கணும்னாரு, இப்போ கொங்கையும் சேர்த்துக்கிட்டு கொங்கு மண்டலத்தையும் தனியாக்குங்க, வட தமிழகத்தையும் தனியாக்குங்க, தென் தமிழகத்தையும் தனியாக்குங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கை மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டிருக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு அந்த அளவுக்கு சக்தியும் பலமும் இல்லை. தமிழ்நாட்டில் இன்றைக்கி 234 தொகுதி இருக்குது. அவர் 10% தொகுதியில் தான் அவரே போட்டி போடுறார். 23 இடங்களில் தான் அவர் போட்டி போடுறார். அவர் ஒரு சின்ன கட்சி. அவர் நீங்கள் இந்த இதெல்லாம் மற்ற நீங்கள் சொல்லக்கூடிய மாநிலங்கள்லாம் பெரியதுக்கு காரணம் வந்து பெரிய கட்சிகளின் பின்பலம் இருந்தது. சந்திரசேகர ராவ் வந்து ஒரு வெலமா சத்திரியா, அவர் வந்து 8 தெலுங்கானாவுக்குள்ளே அவருக்கு செல்வாக்கு இருந்து அதை முன்னணியாக வச்சு அவர் மக்களவை இடங்களை வெற்றி பெற்றார், சட்டமன்ற இடங்களை வெற்றி பெற்றார். காங்கிரஸுக்கு ஒரு நெசசிட்டி வரும்போது தெலுங்கானாவை பிரித்து கொடுத்தாங்க. இவர் ஜெகன் ரெட்டியை செல்வாக்கை குறைக்கணுங்கும் போது ஒரு அரசியல் நிர்பந்தம் வரும்போது அவர் அது ஃபுலிஷ் டிஷன் தான், அந்த முட்டாள்தனத்தை பண்ணது நம்ம ஒரு சிதம்பரம் தான் பிரித்து கொடுத்தார். எனிவே காங்கிரஸுக்கு அது லாஸ் பட் தெலுங்கானாவுக்கு அது வளர்ச்சிக்கு உதவி தான், அதில் நான் மறக்கலை. ராமதாஸோட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எனக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கது தான். அவர் சந்திரசேகர ராவுக்கும் அது இல்லை, சந்திரசேகர ராவுக்கு செல்வாக்கு இருக்குது, ஆதாயம் கொடுத்தது கொடுத்தது சந்திரராவ் செல்வாக்கு இருக்குது. அதே மாதிரி ஜார்க்கண்ட் ட்ரைபல் பார்ட்டிஸுக்கு செல்வாக்கு இருக்குது. மற்றபடி உத்தரகாண்டா பாஜக ஒரு பெரிய கட்சி, அது அவங்க பிரித்து கொடுத்தாங்க. இந்த மாயாவதியுமே அந்த கோரிக்கை வச்சாங்க வச்சாங்க ஆனால் பிரித்து கொடுத்ததுக்கு பாஜகவோட இது அப்போ பெரிய கட்சி தான் மாயாவதியும். இது இந்த கோரிக்கைகளை வந்து ஒரு பெரிய கட்சி வச்சு அது எடுப்படும். பாமக வந்து இன்னைக்கு நாளைக்கு வந்து அவங்க நாம் தமிழர் கட்சியை விட, கமலஹாசன் கட்சியை விட, தினகரன் கட்சியோட வாக்கு சதவீதத்தில் கீழே இருப்பாங்கங்கிறது தான் அரசியல் விமர்சகர்கள் எல்லாத்தோட ஒரு உறுதியான கருத்தாக இருக்குது. இதை நானும் அந்த கருத்தை நான் வழிமொழிகிறேன். இந்த மூணு கட்சிகளும் இது பாமகவோட அதிக வாக்கு சதவீதத்தை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் கருதுகிறேன். அந்த சூழ்நிலையில் ஒரு சிறிய கட்சியான பாமக இதை சொல்கிறதுனால எந்த ஒரு தாக்கமும் தமிழ்நாட்டில் ஏற்படுத்திக்கிடுறாது. பட் ராமதாஸ் ஒரு நீண்ட காலமாக அரசியல் களத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தலைவருங்கும் போது அந்த வார்த்தைக்கு ஒரு வேல்யூ இருக்கும். வேல்யூவே இல்லைன்னு சொல்ல வரல, பட் இதோட பின்விளைவுகளோ ரிப்பர்கஷன்ஸோ இதை தொடர்ந்து முன்னெடுப்புகளோ எதுவும் இருக்காது. ராமதாஸ் சீரியஸாக இருந்திருக்கணும்னா அவர் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கணும், அல்லது இதை முன் வச்சே சந்திரசேகர ராவ் போன்றவங்கள்லாம் தனியாக போகிறது மாதிரி தனியாக போயிருக்கணும். அப்படியெல்லாம் இல்லாமல் இவர் சொன்னார்னா ஒரு வாத பொருளாக இருக்கிறதுக்கு பயன்படுமே தவிர ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மூவாட்டு இது ஆகணும்னா திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சிகள் இதை முன்னெடுத்தால் தான் இது பொலிட்டிக்கலாக இதுக்கு வந்து ஃபீசிபிலிட்டி நடைமுறை சாத்தியம் வரும். அது இல்லாத பட்சத்தில் இது நடைமுறை சாத்தியம் வராது. நடைமுறை சாத்தியம் இல்லை நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் மேற்கோள் காட்டிய சந்திரசேகர ராவ் உதாரணத்தை எடுத்துக்கொண்ட பிறகு தெலுங்கானா பிரிந்ததுக்கு அப்புறம் தானே அவர் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி, ஒரு முதலமைச்சருங்கிற அடையாளம் பெறுறாரு. டாக்டர் ராமதாஸுக்கு அந்த ஆசை இருக்கலாம்ல, நீங்க தனியா பிரிச்சு கொடுக்கும் பட்சத்தில் கும்பகோணம் டு கும்மிடி பூண்டு மட்டும் ஒரு ரீஜன் அவர் வந்து அதுக்கப்புறம் எமர்ஜ் ஆக வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? நிச்சயமா அதை சொல்லி அவர் நிற்கணும், அதான் நான் சொல்றேன். 3 முன்னாடி அதை சொல்லி நின்று இருக்கலாமேனு சொல்ல வர்றேன். தேர்தல் அறிக்கையில் அதுக்கப்புறம் தானே எமர்ஜ் ஆகிறாரு, அது மாதிரி அவர் பிளான் பண்ணலாம் இல்லைங்களா? அப்படின்னா 2026 நிற்பாருன்னு சொல்றீங்களா? இந்த 5 கழிச்சு நிற்பாருன்னு சொல்றீங்களா? அப்போ அந்த 5 அதை தான் முன்னெடுப்பாருன்னு சொல்கிறீங்களா? அல்லது இந்த இன்றைக்கி இந்த செய்தியும் இல்லாதனால இதை சொல்லிட்டு அப்படி விட்டுட்டு போயிடுவார்னு சொல்கிறீங்களா? அல்லது சின்சியராக இதை முன்னெடுப்பாருன்னு கருதுறீங்களா? அது நம்ம பார்த்து தான் சொல்ல முடியும். சின்சியராகிட்டே இதை முன்னெடுக்கலாம் அல்லது வந்து இதை விட்டுட்டும் போயிடலாம். வந்து சட்டசபை தீர்மானம் வேணும், ஸ்டேட் கவர்மெண்ட் இதுக்கு அதை ஓகே சொல்லணும், பல இதுகள் இதில் இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து ஒரு சிறிய கட்சி 10% சீட்டில் கூட நிற்காத ஒரு கட்சி வந்து இதை இந்த இஷ்யூவை முன்னெடுத்து தேர்தலை சந்திக்காத ஒரு கட்சி சொல்கிறதுனால நடந்துரும்னு சொன்னால் அது வேடிக்கை வினோதமாக தான் இருக்குது. இது ஒரு பத்திரிகை செய்தியாட்டு இடத்தை நிரப்பதுக்கு, பத்திரிகைகளில் இடத்தை நிரப்பதுக்கும், டிவிகளில் வந்து அந்த கொரோனா தவிர மற்ற பொலிட்டிக்கல் நியூஸ் இல்லாத டைமில் ஒரு கண்டென்ட்டாட்டு இருக்குமே தவிர, வலைத்தளங்களில் பேட்டிக்கான ஒரு கண்டென்ட்டாக இருக்குமே தவிர சீரியஸாக இதில் எதுவும் பண்ணக்கூடிய அளவுக்கு ராமதாஸுக்கு அரசியல் சக்தி இல்லை. இன்னும் சொல்ல போனால் ராமதாஸுக்கு அரசியல் சக்தி இல்லை, வலு இல்லை ராமதாஸுக்கு. அரசியல் சக்தி இல்லை, இதை ஒரு தீர்மானமாக கொண்டு வர்ற அளவுக்கு பெரிய கட்சி கிடையாது. அங்கே சத்தீஸ்கர் உடைஞ்சப்பையோ ஜார்க்கண்ட் உடைஞ்சப்பையோ அங்கே அந்த கோரிக்கை வைத்த கட்சிகள் அளவுக்கு வலுவான கட்சியாக இல்லை. மாயாவதி அளவுக்கோ பாஜக அளவுக்கோ ட்ரைபிள் கட்சி அளவுக்கோ ஒரு வலுவாக இல்லை.
அதனால் இவருடைய இது வந்து பெரிய லெவலில் எடுபடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிற இதே வலுவில்லாத ராமதாஸ் அவர்கள் தானே 10.5% இடஒதுக்கீட சட்டசபை முடிய போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பதறி போய் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்து உடனே 7.5% இடஒதுக்கீடுக்கு தாமதித்த ஆளுநர் உடனே 10.5%க்கு போகிறாருன்னா ஏதோ அதிகார மையத்தில் என்னாலும் அதிகார மையத்தை இயக்குகிற அல்லது மிரட்டுகிற அல்லது செயல்படுத்த வைக்கக்கூடிய இடத்தில் அவர் இருக்காருன்னு நிச்சயமா எடப்பாடிக்கு அதில் லாபம் இருந்தது. ராமதாஸ் வச்சு எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி லீடு காட்டல. சேலத்தில் இவர் பன்னீர்செல்வம் வந்து தேனியில் ரவீந்திரநாத் குமாரை விட்டு வெற்றி பெற்றார். எடப்பாடி வந்து 8,000 ஓட்டு டவுனு. அன்புமணியும் ராமதாசும் பிரச்சாரம் பண்ணி எடப்பாடி தொகுதிக்குள்ள 8,000 ஓட்டு டவுன். இது புள்ளி விவரம். ராமதாசும் மறுக்க முடியாது, அன்புமணி ராமதாசும் மறுக்க முடியாது. ஆதாரப்பூர்வமான புள்ளி விவரம். ஸோ இது வெறும் ராமதாசை வச்சு நம்ம எடப்பாடியில் லீட் பண்ண முடியாது. வன்னியருக்கு ஒரு 10.5% கொடுத்தா நம்ம லீட் பண்ண முடியும்னு நம்பி எடப்பாடி செய்கிறாரு. எடப்பாடிக்கு அதில் லாபம் இருக்குது. ஸோ ஒரு செய்யணும்னா இப்போ ஸ்டாலின் நாளைக்கு சீஃப் மினிஸ்டர் வர்றாரு, அவருக்கு லாபம் இருக்குன்னா அவர் செய்ய முடியும். எடப்பாடிக்கு லாபம் இருக்குன்னா எடப்பாடி செய்ய முடியும். அதில் மாறுபட்ட கருத்தே இல்லை. 10.5% கொடுத்ததில் எடப்பாடிக்கு லாபம் இருக்குது. அவர் வன்னியருக்கு ஒரு தலைவராட்டு ஓவர் த ஹெட்டாக ராமதாஸ் வர்றன்னு நினைப்பார். எடப்பாடி தொகுதிக்குள்ளே பாராளுமன்ற தேர்தலில் ராமதாஸ் சப்போர்ட் பண்ணி 8,000 டவுனு. அப்படி இருக்கும்போது வந்து டைரெக்டாக வன்னியருக்கு செய்தால் தான் நம்ம எடப்பாடிக்குள்ளே ஜெயிக்க முடியும்னு அவர் முடிவெடுத்து அது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ராமதாஸுக்காக செய்யணும்னா செய்கிறதுல லாபம் இருக்கணும். அந்த ஒரு மாநில கட்சி ஆளக்கூடிய கட்சிக்கு லாபம் இருக்கணும். அதுதான் நீங்கள் சந்திரசேகர் ராவ் வந்து பலமாக இருந்தார். சந்திரசேகர் ராவுக்கு பலம்லாம் ராமதாஸுக்கு இல்லை. ராமதாஸ் வந்து இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு நாம் தமிழருக்கு விடவும் மக்கள் நீதி மையத்தை விடவும் அமமுகவிடவும் குறைஞ்ச வாக்கில் தான் இருப்பார் நான் உறுதியாக நம்புகிறேன். நீங்கள் அதை பார்த்தா தெரியும். நான் இப்போ ப்ரெடிக்ட் பண்ணால் நாம் தமிழர் தினகரனை விட குறைவான வாக்குகள் தான், நிச்சயமாக குறைவான சதவீத வாக்கு தான் பாமக எடுக்குங்களா. நான் உறுதியாக இருக்கேன். 234 தொகுதியிலையும் போட்டிடுறாங்க. ஆமாம், இவங்க ஒரு 23 தொகுதி தான் பண்ணுறாங்க. அது பாமகவுடைய வாக்கு வங்கி நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் எப்பயும் வச்சு பார்க்கக்கூடாது. அவங்க அந்த குறிப்பிட்ட 80 தொகுதிகளில் தான், அவங்கள 80-90 தொகுதிகளில் தான் பார்க்கணும். அந்த தொகுதிகள்னு பார்க்கும்போது அந்த 90 தொகுதிகளில் அவங்க தீர்மானிக்கிற சக்தி தானே. தீர்மான சக்தியாட்டு அவங்க 2009 இல்லை, 2006 வரை இருந்தாங்க. 6 9 இல்லை, 9 அவங்க இருக்கக்கூடிய கூட்டணி வடக்கு தோத்து போச்சு. 2011 அவங்களும் திருமாவளம் செய்து அண்ணன் தம்பி நீரடித்து நீருவதில்லை ஒரு தாய் மக்கள் இவர் மேடையில் அவருக்கு மருத்துவம்லாம் பார்த்தாங்க. வட தமிழ ஒற்றுமைக்காக நாங்கள் இருக்கோம்னு சொன்னாங்க. ரவீந்திரன் துரைசாமி போன்ற தென் தமிழத்தில் வந்த குள்ளநெறிகள் வந்து குள்ளநெறிங்கிற வார்த்தையை தான் சொன்னார். புரோக்கருங்கிற வார்த்தையை சொன்னாங்க, அப்போ குள்ளநெறிங்கிற வார்த்தையை சொன்னாங்க. ரவீந்திரன் துரைசாமி போன்ற குள்ளநெறிகள் வன்னியர் பறையர் ஒற்றுமையை கெடுக்கிறதுக்கு சதி பண்ணுறாங்க. நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம், நாங்கள் அண்ணன் தம்பி நீரடித்து நீர் விலகுதில்னு நின்னாங்க. என்னாச்சு 2011 ஜெயலலிதா விஜயகாந்தை சேர்த்துக்கிட்டு ஆன்டி பிஎம்கே ஓட்ஸு அந்த பொருந்தா கூட்டணிக்கு ஓட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு நார்த்தில் அள்ளி குவிச்சிட்டு போயிட்டாங்க. டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது 11. அதே மாதிரி 14 அவங்க வந்து ஒரு சீட்டு வெற்றி பெற்றாங்க, பெரிய சாதனை. திமுகவே வெற்றி பெறாத போது 14 தர்மபுரியில் வெற்றி பெற்றாங்க, ஒரு சாதனை. 16 5% ஓட்டு எடுத்தாங்க, அது ஒரு சாதனை. 19 அவங்க டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது, அவங்க இருந்த அணி வடக்க 20 தோத்து போச்சு. நான் தேர்தலுக்கு முன்னாடியே தோத்து போவோம், ஸ்டாலின் கருணாநிதியோட சாதிச்சிருவாருங்க நான் சொன்னேன், சாதிச்சுட்டார் கருணாநிதியோட ஸ்டாலின். அப்படி இருக்கும்போது இங்கெல்லாம் ஸ்டாலின் அலோன் கான் டூ அன் அண்டூ திங்ஸுங்கிறத இன்றைக்கி நிலமை. ஸ்டாலின் நினச்சா தான் இது நடக்குங்கிறதா இன்றைக்கி நிலமையில் இருக்குது. எடப்பாடி நினச்சாலும் நேற்று நடந்திருக்கலாம், நாளைக்கு எடப்பாடி ஆட்சிக்கு வந்தால் அது நடக்கிறதுக்குள்ள வாய்ப்பு உண்டு. எடப்பாடியோட ஸ்டாலின் ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கனால இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனையெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் நினச்சா தான் நடக்கும். அவர் தமிழ்நாடு முழுது செல்வாக்குள்ள முக ஸ்டாலின் இதுக்கு வந்து இணைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதை ஒரு இக்னோர் பண்ணிட்டு போயிடுவார், கண்டுக்காமலே போயிடுவார். ஹி வில் நாட் ஆன்சர், நடைமுறை சாத்தியம் இல்லை, ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவர் போயிடுவார். ராமதாஸ் ஒரு சக்தி தானே தவிர வடக்கு டிசைடிங் ஃபேக்டராக இருந்ததெல்லாம் வந்து 98, 99, 2001, 2004, 2006 முடிஞ்சு போச்சு. 5 எலெக்ஷனில் அவர் டிசைடிங் ஃபேக்டர் தான். 2009 இல்லை, 11 இல்லை, 14 இல்லை, 16 இல்லை, 19 இல்லை, 5 எலெக்ஷனில் இல்லை, இந்த எலெக்ஷனில் இருக்க மாட்டாருங்க தான் என்னோட கருத்து. 2019 மக்களவைத் தேர்தலையே வட தமிழகத்தில் இவரால் ஒன்றும் வாக்குகளை தர முடியல, இவர் இருந்த அணி தோற்று போச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. கண்ணுக்கு முன்னாடி தரவுகள் இருக்குது, அதை யாரும் மறுக்க முடியாது. 2019 அந்த 22 இடைத்தேர்தலில் இன்றைய எடப்பாடி பழனிசாமி அரசு அதிமுக அரசு தக்க வைப்பதற்கு தேவையான இடங்களை தந்ததில் பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் சோளிங்கர் இது போன்ற பகுதிகளில் பாமக கூட்டணியில இருந்து பாமக நிக்காம ஆதரவு தந்ததனுடைய விளைவு தான் வெற்றி பெற்றாங்க. நிச்சயமா பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிடுறீங்களா? பாமக இருந்தது மறுக்கல, அதிமுகவுக்கு செல்வாக்கு இருந்தது. அதிமுக வெற்றி பெற்ற அந்த 3-4 தொகுதியில் பாமக செல்வாக்கான தொகுதிகள் பேசுறேன். கண்டிப்பா மறுக்க வரல. பரமக்குடியில ஜெயிச்சதுக்கு பாமகன்னு பேசல, பெரியகுளத்துல ஜெயிச்சதுக்கு பாமகன்னு பேசுறேன். கண்டிப்பா ஆபிரெட்டிப்பட்டி அரூர் சோளிங்கன் பகுதி இருக்கிறதுனால தான் நான் கேட்குறேன். கண்டிப்பாக நான் பாமக ரெண்டு பேருமே எது நடந்துச்சோ அதான் பேசுகிறேன். பாமக ஹோல்சேல்னு சொல்லலையே, சின்ன ஹோல்சேல்னு தானே சொல்கிறேன். நீங்கள் மற்ற தொகுதி வடக்க
அதிக இடத்துல ஸ்டாலின் தான் ஜெயித்தாரு. மற்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல் மட்டும் சொல்றேன், இடைத்தேர்தல் அவ்வளவு அடி மக்களவையில வாங்கிட்டு இதுல அந்த தக்க வைக்கிற 9 இடத்துல ஒரு 3 இடம் குறைஞ்சிருந்தா கூட இந்த கவர்மெண்ட் கண்டினியூ ஆயிருக்காதுல்ல. அப்ப அந்த 3 இடம் பாமா கூட அலைன்ஸ் வச்சதுக்கு காரணம் அதான் அன்புமணி சொல்லிட்டே இருந்தாரு. இந்த கவர்மெண்ட் நிக்கிறதுக்கு நாங்க தான் காரணம் சொல்லிட்டே இருந்தாரு. ஓகே, மீதி இடங்கள்ல அதிக இடங்கள்ல திமுக ஜெயிக்கிறதுக்கு திருமாவளவன் காரணம்னு திருமாவளவன் சொல்லலாம, அந்த அணியில ஸ்டாலின் அதிக இடங்கள் வெற்றி பெறதுக்கு திருமாவளவன் காரணம்னு சொல்லலாம. சோ இவங்களோட நிலைமை வந்து பாமக வெர்சஸ் திருமாவளவங்கிற லெவல்ல தான் இவங்க செல்வாக்கு இருக்குது. திருமாவளவங்களோட ஒரு 3-4 மடங்கு இருக்குனாலே தவிர அதோட ஒப்பிட்டு பேசக்கூடிய அளவுக்கு தான் அந்த செல்வாக்கு இருக்கு. பாமக பயன்படுத்தி எடப்பாடி வந்து சில தொகுதிகளை வெற்றி பெற்று அரசை காப்பாத்திட்டாரு. கிருஷ்ணசாமியை பயன்படுத்தி சில தொகுதிகளை வெற்றி பெற்று அரசை காப்பாத்திட்டாங்க கூட. அந்த இடைத்தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெற்றது திமுக தான். அதுக்கு திருமாவளவன் ஒரு காரணமா இருந்தாரு. திருமாவளவன் சொல்லலாம, ஏன் சொல்லக்கூடாது? அப்போ சோ இந்த அளவு வேறெல்லாம் இந்த அளவுக்குள்ள தான் உங்கள்கிட்ட இருக்குது. இந்த அளவுக்குள்ள உங்க உயரத்தை நான் மறுக்கவே இல்லை. உங்க அளவு உயரம் குறைவுன்னு தானே சொல்லேன் தவிர நீங்க போல்ஸே இல்லைன்னு சொல்லலையே. நீங்க பெரிய போல்ஸ் இல்லை, அவ்வளவுதான். நீங்க டிசைடிங் ஃபேக்டர் அந்தஸ்தில் இல்லை. நிச்சயமா நீங்க சில தொகுதிகள் வந்து இடைத்தேர்தல் ஜெயிக்கிறதுக்கு நீங்க காரணம். அதே மாதிரி சில தொகுதிகள் திமுக இடத்தில் ஜெயிக்கிறதுக்கு திருமாவளவனும் காரணம். இப்படித்தான் அதை பார்க்க முடியுமே தவிர ஏதோ யூனிக் போல்ஸ் தொண்ணூறு பொறுத்தவரையும் தமிழகம் முழுவதும் பரவலா இருக்கிறதுனால எந்த தொகுதியில் இருந்தாலும் அவங்க கூட்டணியில் இருந்தால் கண்டிப்பாக அவர்களிட்டு வாக்குகள் வருவதுங்கிறது பரவலாக இருக்கு, பரவலான கணக்காக இருக்கு. நிச்சயமாக நீங்கள் 98, 99, 2001, 2004, 2006 வெற்றி கூட்டணியில் இருந்தீங்க. நீங்கள் இருக்க கூட்டணி தான் வெற்றி கூட்டணி, நாங்கள் தான் வெற்றி கூட்டணி இருந்தீங்க. அதை வந்து உங்களை ஐயா ஐயான்னு கருணாநிதி எல்லாம் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. 2009 உள்ள கருணாநிதி பண்ண ஸ்ட்ராட்டஜியில் அதாவது விஜயகாந்தும் ஜெயலலிதாவும் சேர்ந்தால் வாஷ் அவுட் ஆயிரும், ராமதாசும் ஜெயலலிதாவும் சேர்ந்தால் பயம் இல்லைங்கிற ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டோட கருத்துக்களை கருணாநிதி எடுத்துக்கிட்டு பண்ணின ஒரு வீகத்தில் நீங்கள் வந்து தோல்வியடைஞ்சிங்க. நார்த்தில் டிசைடிங் ஃபேக்டர்ங்கிற அந்தஸ்தும் உங்களுக்கு போயிட்டு 19 ஸ்டாலின் டிசைடிங் ஃபேக்டர் அந்தஸ்தை வந்து உடைச்சிட்டாரு. இப்போ வந்து நீங்கள் 10% கீழே தான் இருக்கிறீங்க. 10.5% வன்னியருக்கு வாங்கினது ஓகே, வன்னியருக்கு உறுதியானவங்க தான், வன்னியருக்கு நல்ல அக்கறை உள்ளவங்க தான். வன்னியருக்கு நீங்கள் எந்த ஒரு சமூகத்துக்கும் இந்த ராமதாஸ் மாதிரி உண்மையான உறுதியான ஒரு தலைவர் இல்லைங்கிறத நான் 100 தடவை சொல்லியிருக்கிறேன், இப்பவும் சொல்லியிருக்கிறேன், சொல்கிறேன். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் 23 சீட்டு தானே வாங்கினீங்க, 3%க்கு தகுதியான சீட்டு தானே வாங்கியிருக்கீங்க. இந்த அணி மேலே போச்சுன்னா 40% ஓட்டு எடுத்தால் 4% வரும், 25% ஓட்டு எடுத்தால் உங்களுக்கு 2.5% தானே வரும். அதனால தான் உறுதியாக சொல்கிறேன், நாம் தமிழர் மக்கள் நீதி மையம் அமமுகவோட குறைவான பர்சன்டேஜ் ஓட்டு தான் பாமகவுக்கு வரும். அந்த அளவுக்குள்ள ஒரு முக்கியத்துவம் உள்ள கட்சி தான் பாமக இன்னைக்கு தமிழ்நாட்டிலங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். இப்போ ராமதாசுடைய கோரிக்கையை நீங்கள் ராமதாசுடைய கோரிக்கையாக மட்டும் இன்றைக்கி பார்க்க முடியாது. ஏற்கனவே இது போன்ற கோரிக்கையை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வைக்கும்போது கொங்கு மண்டலத்திலையும் சில கொங்கு விழால அமைப்புகள் ஆதரவு தெரிவித்தாங்க. தமிழகத்தில் மருத்துவர் சேதுராமன் அவர்கள் இந்த கோரிக்கையை நானும் ஆதரிக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ இதை டாக்டர் ராமதாஸ், டாக்டர் சேதுராமன், அங்கே உள்ள கொங்கு விழால அமைப்புகள், சில அமைப்புகள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஆதரிக்கும் போது தமிழகத்தின் ஒரு 3 திசையிலும் இருந்துமே இதற்கு ஒரு ஆதரவு சக்தி இருக்கு, நம்ம எடுத்துக்க முடியாதா? நிச்சயமா டாக்டர் சேதுராமன் சின்சியரா பண்ணாரு, அவரை நான் பாராட்டுறேன். தென் மாநில இயக்கணி போட்டு அதோட மேப்பு போட்டு சந்திரசேகரராவை பார்த்து அதுக்கான காரணங்களை போட்டு அதுக்குள்ள ஆபீஸ் பேரஸ் எல்லாம் போட்டு கிருஷ்ணகாந்த் யாதவ்னு நினைக்கிறேன் நண்பர், அவரை தான் போட்டிருந்தான்னு நினைக்கிறேன். அவரை போட்டு அதை வச்சு கிளீனாக ஒர்க் பண்ணார், இது பண்ணார். பட் அதே அவரே வந்து அது கடைபிடித்தேன்னு கொள்வார் இல்லை, அதுக்கு ஆதரவு இல்லைன்னு அவரே விட்டுட்டு போயிட்டாரே. மக்கள் மத்தியில் ஆதரவு இல்லாத எதுவுமே எடுபடாத, நீங்கள் மக்கள் மத்தியில் உங்களுக்கு ஆதரவை திரட்டணும், இதை சொல்லி நீங்கள் திரட்டணும். அல்லது ஒரு 15-20% வாக்குப்பலம் உள்ள ஒரு கட்சி இதை எடுக்கணும், ஒரு 3-5% வாக்குப்பலம் உள்ள ஒரு கட்சி அதை சின்சியராக சொல்லாமல், அதுவும் தேர்தல் அறிக்கையில் சொல்லாமல், தேர்தலுக்கு முன்னே சொல்லாமல், தேர்தல் முடிஞ்ச காலகட்டத்தில் தேர்தல் முடிவுகள் வந்து இங்கே வட மாவட்டத்தில் ஒரு புதிய கட்சிக்கு விஜயகாந்துக்கு வன்னியர்கள் ஆதரவு அளித்த மாதிரி நாம் தமிழருக்கு ஆதரவு அளிச்சிருவாங்களோங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் சொன்னால் அதுக்கு என்ன பெரிய சீரியஸ்னஸ் இருக்க முடியும்? அவர் பெரிய சீரியஸாக சொல்கிறதாட்டி எப்படி எடுக்க முடியும்? அவர் பப்ளிசிட்டி கிடைக்குது, அவருக்குள்ள அளவு உயரத்துக்குள்ளே வச்சு 5.5% ஓட்டு கடைசியாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதை வச்சு அவர் சொல்கிறாரு அவ்வளோதான். நிச்சயமாக இந்த சட்டமன்ற தேர்தலில் 5.5 கூட ப்ரூவ் பண்ண போகிறதில்ல கண்டிப்பாக. இப்போ தனியரசு ஈஸ்வரன் போன்றவர்கள்லாம் இந்த கோரிக்கை எடுப்பது இல்லை, அவங்க ஏற்கனவே கொஞ்சம் சொன்னாங்க கொங்கு மண்டலத்தை தனி மாநிலமாக அறிவிங்கன்னு. இப்போ அவங்களாம் அதை மீண்டும் பெருசாக எடுக்க மாட்டாங்க இல்லை, அரசியல் ரீதியாக அவங்களுக்கு நல்ல கூட்டணி வெற்றிகள்லாம் கிடச்சுன்னா சொல்ல மாட்டாங்க. அது இல்லைன்னா சொல்லதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ராமதாஸ் இதை வச்சு ஏதாவது அமைப்பு நடத்துறதுக்கு ஆட்கள் போய் சேரலாம், தனி மாநிலம் 3 பிரிக்கணுங்கிறதுலாம் ஆட்கள் சேரலாம், சேர மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதற்கு தேவை உள்ளவங்கலாம் செப்பங்கலூர் மணிகண்டன் அதை விரும்பினார்னா அவர் போய் சேரலாம், அப்படியே அது அங்கே ஆட்கள் கிடைப்பாங்க. பட் அது ஒரு பெரிய ஜனத்திரளின் அமைப்பாகவோ மக்கள் அமைப்பாகவோ ஒரு பெரிய லெவலில் வர முடியாது. சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு பேப்பரில் செய்திகள் நம்ம இந்த மாதிரி ஒரு விவாதம் இது இதோடு அது நின்று போவோம். இதை தாண்டி அது பயணிக்கக்கூடிய அளவுக்கு அது வீரியமோ சக்தியோ இல்லை, ராமதாஸுக்கும் அதற்கான பலம் இல்லை. இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இதை வந்து பெரிய கட்சிகளான 2 திராவிட கட்சிகள் கையில் எடுக்கிறது இல்லை, இடதுசாரிகள் கையில் எடுக்கிறது இல்லை,
பட்டியல் சமூக அமைப்புகள் தலித் அமைப்புகள் எடுப்பது கிடையாது. வேறு வெகு மக்களுடைய நேரடி தேவையாவோ உடனடி கோரிக்கையாவோ இந்த பிரச்சனை இருக்கிறது இல்லை. இருந்தாலும் ஏன் டாக்டர் ராமதாஸ் இந்த கோரிக்கை எடுத்துகிட்டே இருக்காரு? தமிழ்நாட்டை மூணாக பிரிக்கணும், ரெண்டாவது இதில் இதில் அவருக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. இந்த கோரிக்கை வர்றதுனால தமிழ் தேசிய உணர்வு வடக்க வர்றதை வந்து மலுங்கடிக்க செய்யறதுக்கு இது ஒரு பயன்படுன்னு அவர் கருதலாம். அவரோட அவருக்கு தான் அவர் வேற யாரும் அவரை பயன்படுத்திக்கிறாங்களாங்கிறேன். ராமதாஸ் வேற யாரும் தமிழ் தேசிய உணர்வு மலுங்கடிக்க இப்படி ஒரு கோரிக்கை வைங்கன்னு பயன்படுத்திக்கிறாங்களாங்கிறேன். அப்படியெல்லாம் ராமதாஸ் இன்னொருத்தர் சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய எல்லாம் அல்லாம் கிடையாது. இண்டிபெண்டன்ட் லீடர், அவர் அவரே தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக தானே பேசுறாரு டாக்டர் ராமதாஸ் இருக்கலாம். பட் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக பேசுறதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. பிரபாகரன் 6 வருடம் பண்ணாலும் 60 வருடம் பண்ணாலும் பிரபாகரனுக்காக பேசணும்னு யாருமே தமிழ்நாட்டில் பேசாத டைமில் சாத்தூர் கூட்டத்தில் அவர் தான் பேசினார். அதெல்லாம் ஒரு கடந்த காலத்தில் வரலாறு. அதை நம்ம அந்த வரலாற்றையும் நம்ம கடந்து போயோ மறந்து போகவோ முடியாது. அவர் நின்னார். இன்றைக்கி வந்து அரசியல் ரீதியாக வந்து பாமகவோட வளர்ச்சி வந்து தமிழ் தேசியத்தால் விஜயகாந்தால் பாதிக்கப்பட்டது போல் தமிழ் தேசிய வளர்ச்சியால் பாதிக்கப்படுங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கலாம். ஏன்னா தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கக்கூடியவங்க ஜெயலலிதா வீரப்பனை கொள்ளக்காரன் சொல்லும்போது ஜெயலலிதாவை கொள்ளக்காரின்னு பதில் கொடுத்தாங்க. வீரப்பன் கொள்ளக்காரனா உங்களுக்கு என்ன பேருன்னு கேட்டாங்க. பொன்பரப்பி தமிழரசனை முன்னிறுத்துறாங்க, புலவர் ஐயா கலியபெருமாளை முன்னிறுத்துறாங்க, வீரப்பன் இனக்காவலன் முன்னிறுத்துறாங்க. இப்படி பல இதில் அவங்க முன்னெடுத்து போகும்போது தமிழ் தேசியத்துக்கு அந்த பெருத்த சமுதாயமான தமிழ் சமுதாயமான வன்னியர் சமுதாயத்துக்கிட்டையும் ஒரு ஆதரவு இருக்குது. அது என்ன விளைவை ஏற்படுத்த போகுதுங்கிற நமக்கு தெரியாது. மே 2 ரிசல்ட் பார்த்தா தான் தெரியும். ரிசல்ட்டுக்கு முன்னே நம்ம வந்து முன்முடிவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ரிசல்ட் பார்த்தா தான் தெரியும் விஜயகாந்த் ஏற்படுத்தின தாக்கத்தை வடக்க தமிழ் தேசியம் ஏற்படுத்த முடியுமா இல்லை ரிசல்ட் அவுட் ஆகுமாங்கிறது மே 2 தான் தெரியும். பட் ஏற்படுத்தலாம்ங்கிற ஒரு தோற்றமும் செய்திகளும் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ ராமதாஸ் வந்து தன்னோட இஷ்யூ தனக்கு பாதிப்பு இல்லாத இஷ்யூ அதை எடுக்கலாம் இல்லையா, அந்த வகையில் ராமதாஸ் எடுக்கிறாருன்னு நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு நடக்க போகிறது இல்லைன்னு தெரிஞ்சாலும் ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ஒரு விவாதத்துக்காண்டி இதை எடுக்கிறாருன்னு நீங்கள் பார்க்குறீங்க? நிச்சயமாக அவருக்கு இதில் வந்து பப்ளிசிட்டி கிடைக்குது, அதை பற்றி டாக் வருது, அதை முன்னெடுத்து போகிறதுல அவருக்கு ஒரு லாபம் கிடைக்குது, மற்ற இஷ்யூவிலேருந்து டிஸ்டார்ட் பண்ணி தன்னோட இஷ்யூவை முன்னெடுத்து போக முடியுது. ஸோ ஒரு அரசியல் கட்சி வந்து இன்னொரு கட்சிக்கு இஷ்யூவில் போகிறதோட தன் இஷ்யூவை முன்னெடுத்து போகிறது தான் ஒரு அரசியல் கட்சிக்கு லாபம். அதை அவர் செய்கிறார். இன்றைய சூழலில் தமிழகத்தில் மோடி எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துவார், மற்ற மாநிலங்களிலிருந்து வேறுபட்டு இருக்கும் தமிழக கலச்சூழலை எப்படி எதிர்கொள்வார், என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது என்பது குறித்து உங்களுடைய வரலாற்று பார்வைகளோடு சேர்ந்து விரிவாகவே முன் வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி.